வணக்கம் விவேஸ் வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். சாம்சங்கோட ஒன் யூஐ 4.0 ஆண்ட்ராய்ட் 12 பேஸ்டு லான்ச் ஆகி ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் நம்மளுக்கு இந்தியாவுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. பீட்டா 2 வந்துருச்சு. ஸோ புது ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, 60 ஃபீச்சர்ஸ்க்கு மேலே இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து எதுவுமே இல்லாத சேமாக மாதிரி தான் இருக்கும், ஒன் யூஐ 3.0 மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். ஆனால் அது கீழே இருக்கிற ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அது என்னெல்லாம் இருக்குன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி நான் சாம்சங் மெம்பர்ஸ் ஆப்லேருந்து சைன் அப் பண்ணுறது இந்த S21 சீரிஸ் வச்சுருந்தா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபீச்சர்ஸ் நீங்கள் சாம்சங் S21 சீரிஸ் S21 இல்லை S21 Plus இல்லை S21 Ultra இந்த ஃபோன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா சாம்சங் மெம்பர்ஸ் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கும், கூகுள் பிளேயில் இருக்கும், ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் இருக்கும். அப்படி இல்லைனா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இந்த ஸ்க்ரால் ஒரு பார் இருக்கு இல்லையா, ஸ்க்ரால் டேபு, அதில் போனவுடனே ஒன் யூஐ பீட்டா ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டா இந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணுறது, அன்லாக்டு வெர்ஷன் இப்போ இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உங்கள் இதில் இது காட்டும். அதில் வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா பேக்கப் பண்ணிக்கோங்க, உங்கள் டேட்டாவை வந்து பேக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. கண்டிப்பாக பக்ஸ் இருக்கும், பீட்டா தான் இது, அதனால் ஸ்டேபிள் வெர்ஷன் அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. எல்லா ஃபீச்சர்ஸும் ஒர்க் ஆகும், ஆனால் கண்டிப்பாக சின்ன சின்ன பக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக இது என்னன்ட்டு நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆனால் சாம்சங் மெம்பர்ஸ் ஆப்பில் உங்களோட சாம்சங் அக்கௌண்ட் வச்சு சைன் இன் பண்ணோம். டவுன்லோட் பண்ணுறதுக்கும் எனக்கு சிம் கார்டு கேடிச்சு. ஸோ இது ஒரு டம்மி சிம் தான் போட்டிருக்கேன், என்ன சிம் போட்டாலும் ஓகே, ஏதாவது ஒரு சிம் கார்டு போட்டால் தான் வந்து இது இது பண்ணிச்சு. இது ஃபுல்லாக என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும், எப்போ அஃபிஷியல் வெர்ஷன் அவைலபிள்னு இவங்க அஃபிஷியலாக சொல்லலை, மோஸ்ட்லி டிசம்பர் அப்படின்னு தான் இருக்கும். ஃபீச்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் சைன் அப் பண்ணவுடனே இந்த மாதிரி தான் காட்டும், டூ வாண்ட் டு அப்ளை அப்படின்னு காட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் டவுன்லோடுன்னு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லும், ஆனாலே நீங்கள் அப்டேட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோடுன்னு காட்டும். ஃபீச்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த யூஐலேருந்து எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது, நம்ம அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஒன் யூஐ 4.0 பார்க்கறதுக்கு ஒன்றும் சேஞ்சஸ் தெரியலல்ல, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்குது. முதல்ல சாஃப்ட்வேர் வேர்ஷன் காட்டியிருக்கேன், சாஃப்ட்வேர் அப்டேட்டில் எதுவும் காட்டாது. சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனில் போனால் ஒன் யூஐ 4.0 இருக்குது, ஆண்ட்ராய்ட் 12 இருக்குது, செப்டம்பர் செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 12 போய் 12 மணி வச்சா இங்கே கரெக்டாக 12 மணி இந்த மாதிரி வரும். இதுதான் ஆண்ட்ராய்ட் 12 அனிமேஷன். வேறு என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் இதை பிஞ்ச் பண்ணி வால்பேப்பர்ஸ்குள்ளே போனால் கலர் தீம்ஸ் இது புதுசாக வந்திருக்கு. ஆக்சுவலாக பீட்டாவில் தான் வந்திருக்கு, பீட்டா 2 வந்திருக்கு, பீட்டா 1 இல்லையா, பீட்டா 2 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆண்ட்ராய்ட் 12 மாதிரி தான் டிஃப்ரெண்ட் கலர் தீம்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இதை மாற்றி விட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக எல்லாமே மாறிடும். இந்த யூஐலேருந்து எல்லாமே இது மாறிடுச்சா, இந்த பச்சை கலர் ஆயிடுச்சா, எல்லாமே ஃபுல்லாக இந்த மாதிரி மாறுமோ. இதுதான் வந்து கலர் தீம்ஸு. அதுக்கப்புறம் விட்ஜெட்ஸும் மாறியிருக்கு. இப்போ ஆல்ரெடி இந்த விட்ஜெட்ஸ் இருக்கா, வெதர் விட்ஜெட்ஸு. இப்போது வேறு எதாவது ஆட் பண்ணோன்னா இதோ இங்கே நான் ஆட் பண்ணுறேன், பெருசு பெருசு. அது இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் விட்ஜெட்ஸு, இந்த ஜிமெயில் விட்ஜெட்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடுது. இப்போ ஆடு இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இந்த விட்ஜெட்ஸு. போன இதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவ். இந்த லைவ் விட்ஜெட்ஸ்லாம் இப்போ இதை ரிஃப்ரெஷ் பண்ணால் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும்ல, ஆண்ட்ராய்ட் 12 இருக்கிற அதே ஃபீச்சர் தான் இது மாறியிருக்கு. அதுக்கப்புறம் லாக் ஸ்க்ரீனில் லாக் ஸ்க்ரீன் விட்ஜெட்ஸ்னு ஒன்று இருக்குது புதுசாக. லாக் ஸ்க்ரீனில் நிறைய விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கேற்ற மாதிரி. பிளேயிங் இருக்குது, இப்போது கேலண்டர் விட்ஜெட்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்து லாக் ஸ்க்ரீன்லேயே வந்துடும் இப்போ விட்ஜெட்ஸ். அது ஒரு புது ஃபீச்சர் தான். வேற என்ன இருக்குது லாக் ஸ்க்ரீன்லேயும் வீடியோ ரெக்கார்டிங்கு அந்த ஃபீச்சர்லாம் இருக்குமா லாக் ஸ்க்ரீனில். கீபோர்ட்லேயும் நிறைய ஃபீச்சர் இருக்குது. கீபோர்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ராப் டவுன் ஆப்ஷனில் வந்து பார்க்கலாம். ட்ராப் டவுனில் புதுசாக என்ன இருக்குன்னா ஆல்ரெடி டால்பி அட்மாஸ் இதெல்லாம் இருந்தது, எக்ஸ்ட்ரா டிம் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது என்னென்னா ரொம்ப டிம்மாக ஆக்கணும், இன்டென்சிட்டி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா டிம் ஷார்ட்கட்னு வேறு இருக்குது. ரொம்ப ஸ்க்ரீனை வந்து இன்னும் டிம் ஆக்கணும் அப்படின்னா இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணிக்கலாம். அது ஸ்க்ரீன் வந்து ரொம்ப டிம் ஆகிடுச்சா, இன்டென்சிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். போய் செட்டிங்ஸில் போய் டேர்ன் ஆஃப் ஆஃப்டர் அடுத்த ரீஸ்டார்ட்டுக்கு அப்புறம் இதை டேர்ன் ஆஃப் ஆகணும் அப்படின்னா கூட இதை செட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் 12 இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, ஓகே, பிக்ஸ்பி ரொட்டீன், NFC, மைக் ஆக்சஸ் கேமரா ஆக்சஸ் இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு 12 இது. வேணும்னா வந்து ஆக்சஸ் கொடுக்கலாம், இல்லைனா வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். இது ஒரு புது ஃபீச்சர் தான். செக்யூரிட்டி ஃபோல்டரு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்த ஃபீச்சர் தான். ஸோ இதுவும் புது ஃபீச்சரு. அதுக்கப்புறம் செட்டிங்ஸில்
இது வந்து கொஞ்சம் அனிமேஷன் எல்லாமே சேஞ்சு இது சேஞ்சஸ் எல்லாமே மாறி இருக்கு. யூஐஏ எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. முக்கியமாக இந்த டிவைஸ் கேரில் பேட்டரி டிவைஸ் கேரில் நம்ம மெமரிக்கு போனோம் அப்படின்னா ஓகே, இதில் வந்து ஆல்ரெடி 12 GB ரேம் இருக்கு. அதுக்கப்புறம் ரேம் ப்ளஸ் வேர்ச்சுவல் மெமரி வந்து புதுசாக ஆட் ஆயிருக்கு. இது நம்ம A52S பார்த்துருப்போம் இந்த வேர்ச்சுவல் மெமரி. இப்போ வந்து S21 சீரீஸில் இந்த Beta 2 அப்புறமா Android 12 வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்டேபிள் அப்டேட்டில் எல்லா டிவைஸஸ்க்கும் வந்துடும் நினைக்கிறேன் இந்த ஃபீச்சரும் புதுசு. அதுக்கப்புறம் கீபோர்டில் கீபோர்ட் ஹலோ கூகுள் கீபோர்ட் சாம்சங் கீபோர்டு இல்லையா, மைக்ரோசாஃப்ட் கீபோர்ட் சாம்சங் கீபோர்டு தான் இருக்குது. சாம்சங் கீபோர்டில் இது ஒரு புதுசு டைரக்ட்லி ஃப்ரம் கீபோர்ட் பிட்மோஜி மோஜிடெக்கு ஜிஸ்ஸு இந்த இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பிட்மோஜி இந்த ஃபீச்சர்லாம் வந்திருக்கு. 2 GB போட்டால் ஒரு ஆப்ஷன் ஒன்று புதுசாக ஒன்று வந்திருக்கு. 2 GB கம்பைன் பண்ணி ஆட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த கீபோர்டில் புதுசாக. ப்ரைவசி ஃபீச்சர்ஸ் ப்ரைவசிக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு Android 12 சொல்லியிருக்காங்க. அது வந்து சாம்சங்லேயும் வந்துருச்சு அந்த ப்ரைவசி ஃபீச்சர்ஸ்லாம். நம்ம நிறையா ஆப்ஸ் இதை இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ மேப்ஸுக்கு போனால் அப்ராக்சிமேட் லொக்கேஷன் அலோன்னு கொடுக்குதா, Android 12 இருக்கிற அதே இது தான் அப்ராக்சிமேட் லொக்கேஷன் வந்து இது பண்ணும். மேப்ஸில் ஏதோ இங்கே இருக்கா, அலோ மேப்ஸ் டு ஆக்சஸ் டிவைஸ் லொக்கேஷன் வைல் யூசிங் தப் ஒன்லி, இது ஆல்ரெடி இருந்துச்சு ஒன்லி திஸ் டைம். அதுக்கப்புறம் ஷேர் பண்ணும்போது அப்ராக்சிமேட் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இதில் இருக்கும். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணாம் அப்படின்னா அப்ராக்சிமேட் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது. அப்புறம் கேலரியில் ஷேர் பண்ணும்போது இதுக்கும் இது இருக்கும். ஷேரிங் ஆப்ஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஷேரிங் ஃபீச்சர்ஸ் இருக்கும். நியர்பை ஷேர் ப்ரைவேட் ஷேரு ப்ரைவேட் ஷேர் ஆப்ஷனுக்கு போனால் அதுதான் ஆட் ப்ரைவேட் ஷேர் டு ஆப் ஷார்ட்கட்ஸ். ஓகே, ப்ரைவேட் ஷேர் ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட் லொக்கேஷன் ஷேரிங்கும் இருக்குது. நியூவாக என்ன ரீமாஸ்டர் பிக்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய எடிட்டிங் ஃபீச்சர்ஸு அதுக்கப்புறம் கேமரா ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கேமரா யூஐ கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நோட்டிஃபிகேஷன் வரும் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. யூஐயில் இதுக்கு முன்னாடி 0.1, 1, 3, 10 தான் இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே கீழே பெருசாக கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு. மற்றபடி யூஐயில் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து சேம் தான். அந்த அளவுக்கு புது ஃபீச்சர்ஸ் வந்து வேறு எதுவும் இல்லை. ஃபோட்டோ ஷேரிங் ஓகே, கேமராவும் பார்த்தாச்சு. ஓகே, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரீமாஸ்டர்னு போட்டிருக்கு. ரொம்ப என்ஹான்ஸ்டாக அப்படி காட்டுது இந்த ஃபீச்சர். வீடியோ எடிட்டிங்க்கும் நிறையா ஆப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு இவங்க போட்டிருக்காங்க. நிறைய வீடியோ எடிட்டிங் ஆப்ஷன்ஸும் எக்கச்சக்கமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபோட்டோ கேலரி கேமராவில் ஈஸியர் ஆல்பமு, அதுக்கப்புறம் ரீமாஸ்டரிங் ஆப்ஷன் நான் இப்போ காட்டினேன். ஓகே, இதுலேயே வந்து லைட்டிங் கண்ட்ரோலில் இது பண்ணலாமா, அதுக்கப்புறம் பேஸ்ட் ஃப்ரம் ஒன் பிக்சர் டு அனதர், இந்த மாதிரி வீடியோ கொலாஜஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்புறம் எமோஜி அண்ட் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஃபேஸ் எஃபெக்ட்ஸு எமோஜி அண்ட் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஏதோ இந்த ப்ரைட்னஸ்ஸு அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. இது என்னெல்லாம் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு, ஏஆர் எமோஜியும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கேலண்டரு சாம்சங் இன்டர்நெட்டு இந்த மாதிரி நிறையா ஆப்ஸில் வந்து அப்டேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டிவைஸ் கேர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த டயக்னாஸ்டிக் செக்கு அந்த ஆப்ஷன்லாம் வந்து புதுசாக வந்திருக்கு. சாம்சங் ஹெல்த் ஆப்பு, இதில் ஹெல்த் ஆப் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு தெரில, நான் பார்க்குறேன். ஹெல்த் ஆப் இல்லை, ஹெல்த் ஆப்லேயும் புது ஃபீச்சர்ஸ் புது யூஐ அதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சாம்சங் ஹெல்த் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல. நம்ம அப்படி இன்ஸ்டால் பண்ணால் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்கும். பிக்ஸ்பி யாராவது யூஸ் பண்ணுறீங்க இன்னும் அப்படின்னா வந்து அதுலேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. இதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதனால எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. இந்த சேஞ்ச் லாக் ஃபுல்லாக வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டும் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. வேறு வந்து பெட்டர் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம அதையும் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். டிஸ்பிளேல போய் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நேவிகேஷன் இருக்குது, சைட் லாங்குவேஜ் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இது இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் என்னெல்லாம் சேஞ்சஸ்னால் நியூ அனிமேட்டடு ஸ்டிக்கர்ஸ் வந்து வச்சுக்கலாமா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில். ஆட்டோ பிரைட்னஸ்ஸு அபவுட்டு ஷோ நோட்டிஃபிகேஷன் ஷோ ஷெடியூலு கிளாக் ஸ்டைலு கிளாக் ஸ்டைலில் அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் இருக்கா, இதெல்லாம் புதுசாக பார்த்த மாதிரி தான் இருக்குது.
அதோ ஏஆர் எமோஜி இருக்குது, அப்புறம் அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸு, பிட்மோஜி இந்த ஃபீச்சர்லாம் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்திருக்கு. டார்க் மோடும் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜிங்கு, ஆமாம், சார்ஜிங்கும் அனிமேஷன் பூஸ்டாக வந்திருக்கு. புது சார்ஜிங் அனிமேஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிரைட்னஸ் கண்ட்ரோல்ஸு, அதுக்கப்புறம் சர்ச் செட்டிங்ஸும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக அண்டர் த ஹுட் வந்து பார்க்குறதுக்கு என்னமோ நார்மல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அண்டர் த ஹுட் வந்து எக்கச்சக்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்டேபிளேஷன் மோஸ்ட்லி டிசம்பரில் வந்து ரோல் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து S21 சீரீஸ்க்கு வரும், அதுக்கப்புறம் நோட் சீரீஸு, அதுக்கப்புறம் ஏ சீரீஸு, லாஸ்ட்டாக வந்து எம் சீரீஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் மற்ற பட்ஜெட் ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துடும். ஆனால் என்னெல்லாம் ஃபோன்ஸ் லிஸ்ட் அப்படின்ட்டு கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு அப்புறம் நம்ம எதாவது வீடியோ பண்ண முடிஞ்சால் அந்த அந்த வீடியோவும் போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து சாம்சங் 1A 4.0 ஆண்ட்ராய்டு 12 பேஸ்டு பீட்டா 2 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டேபிள் வெர்ஷன் கூட சீக்கிரம் வருது. அடுத்த வீடியோ இருப்போம். அதுக்கும் சிவசன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.